ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வெஜ் கட்லெட் நல்லா டேஸ்ட்டாகவும் உடையாமல் சரியான முறையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜ் கட்லெட் செய்கிறதுக்காக இப்போ நான் மூணு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு இதை நான் தோலை இது குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இதை நல்லா இந்த பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மாவு பதத்தில் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா சூடாக மேஷ் பண்ணால் மாவு பதத்தில் ஈஸியாக நமக்கு ரெடியாகும் நம்ம மேஷ் பண்ணுற உருளைக்கிழங்கு நல்லா மாவு பதமாக நமக்கு ரெடி ஆகணும் உருளைக்கிழங்கு எக்காரனை கொண்டும் நல்லா கட்டி கட்டியாக நிற்கக்கூடாது நல்லா மாவு பதமாக மேஷ் ஆனால் தான் நமக்கு கரெக்டான முறையில் இந்த வெஜ் கட்லெட்டை செய்ய முடியும் இப்போ நல்லா மாவு பதத்தில் மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கேரட்டை நல்லா சீவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன காயெல்லாம் இருக்குதோ உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கொடை மிளகாய் பாதி கொடை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுடணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து எல்லாம் காய்கறியோட நல்லா கலந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்க போகிறோம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம சேர்க்கறதுனால இது வந்து நமக்கு நல்ல கோட்டிங் வந்து திக்காக நமக்கு ரெடியாகும் நம்ம கையில் நம்ம எடுத்து நம்ம தட்டி எடுக்கிறோம்ல அப்போ நமக்கு கையில் வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரத்துக்காக இந்த ப்ரெட் க்ரம்ஸை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்குல எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் ஆகிற அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அலைகள் கொஞ்சமாக தூவி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் நான் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஓரம் அப்படி இருக்கட்டும் இதுவும் ரெடியாகிருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விடணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துவிடக்கூடாது ஒரே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கான்ஃப்ளோர் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிப்படாமல் இந்த கான்ஃப்ளோர் மாவு எடுத்து இது போல் நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா கரண்டியில் நமக்கு ஒட்டணும் அந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் இப்போ நல்லா வந்து இந்த கான்ஃப்ளோர் மாவு ஒட்டுதில் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இதை ப்ரெஸ் பண்ணி போது அதில் நல்லா ஒட்டும் இப்போ இதுவும் நமக்கு ரெடியாகிருக்கு இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது போல் ஒரு சின்ன உருண்டியாக உருளைக்கிழங்கு எடுத்து கையில் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம போட்டு இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு டிப் பண்ணி எடுத்ததை கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்ததை இப்போ ஒரு காட்டன் துணியை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதில் நம்ம அப்படியே வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதில் ஈரம் இருந்தால் கூட அதையெல்லாம் அந்த துணியில அப்படியே வந்து உறிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த கட்லெட் ரெடி பண்றதுக்காக ஒரு தோசைகள் நல்லா சூடாக இருக்கு இப்போ இதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாத்திட்டு இப்போ இந்த கட்லெட்டை சேர்த்துக்கலாம் இது போல நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சமா கேப் விட்டு சேர்த்தா போதும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்தோன்னா அது ஃப்ரீயாக வேகும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னையும் பின்னையும் நல்லா சவக்கிற மாதிரி நல்லா வந்து சவக்க விடலாம் அப்போ தான் இந்த கட்லெட் நல்லா புன்னிரமாக செவந்து வரும் கட்லெட் சேர்த்துட்டு இது போல் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம் அப்போ தான் நமக்கு இது உடையாமல் அழகாக நமக்கு கட்லெட் திருப்பி போட வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு பக்கமாக சவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துடுச்சுல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு நிமிஷமாவது இது நம்ம நல்லா சிவக்க விடணும் அப்போ தான் இந்த கட்லெட் நல்லா மேலே கொஞ்சம் நல்லா முர முறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ரெடியாகும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வ தான் சூப்பராக இந்த கட்லெட் நமக்கு இருக்குது ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமில் வைக்காமல் லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம தோசைக்கல்லோட ஏற்ப நம்ம ஈட்டை மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம் வச்சு இந்த அளவுக்கு சவக்க விட்டாச்சு நல்லா செவந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சுலபமாக இந்த வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சுல கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ